வணக்கம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு முனிவர் இருந்தார். அவரை பார்க்க நாலு பேர் போனாங்க. அவங்க எதுக்கு போனாங்கன்னா, அந்த முனிவர்கிட்ட உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்குது, அதில் எது நியாயமான விஷயம் எது அநியாயமான விஷயம் அது எப்படி பாகுபாடு படுத்தி பார்க்கறது எங்களுக்கு தெரியல அப்படின்னு கேட்க போனாங்க. அப்போ அதுக்கு அந்த முனிவர், இது யாருனாலையும் பிரித்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். இப்படி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பாகுபாடு படுத்தி பார்க்க முடியாது, ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் கேட்குறதுனால நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன். நான் ஒரு புஷ்ப மேனத்தில் உங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறேன். அங்கே ஒரு காட்சியை உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எது நியாயம் எது அநியாயம்னு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னாராம். சரின்னு இவங்க நாலு பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு பயமாக தான் இருந்தது, ஆனாலும் அது முனிவர் கூப்பிடுறாருன்றதுனால சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. சரின்னு ஒரு புஷ்ப விமானத்தில் அந்த முனிவர் அந்த நாலு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க தொடர்ந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிற போகிற விஷயம் சரியாக இருந்துச்சுன்னா புஷ்ப விமானம் உங்களை தொடர்ந்து கூட்டிகிட்டே போகும். அப்படி நீங்கள் சொன்ன கருத்து தவறாக இருந்துச்சுன்னா புஷ்ப விமானத்துலேருந்து கீழே தள்ளிடும் அப்படின்னு சொன்னார். தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு காட்டு பக்கமாக போகும்போது அந்த முனிவர் அங்கே புஷ்ப விமானத்தை நிறுத்திட்டு அங்கே ஒரு காட்சி காட்டுறாரு. அங்கே என்ன இருக்குதுன்னா, ஒரு தாய்ப்புலி இப்போ தான் குட்டிகளை ஈன்றிருக்கு. அது அதோட பசி ஆத்துறதுக்காக இறை தேடி போகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தாய்மான், அதுவும் இப்போ தான் குட்டிகளை ஈன்றிருக்கு, அதுவும் பசிக்கு இறையை தேடி வந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த தாய் புலி வந்து தாய்மானை வேட்டையாடிடுது, வேட்டையாடி தன் குட்டிகளுக்கும் கொடுக்குது. இப்போது அந்த புலிக்குட்டி முகத்தில் எல்லாத்துலேயும் சந்தோஷம் இருந்துச்சு, ஆனால் மான்குட்டியோட முகங்கள் எல்லாமே வருத்தமாக தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த முனிவர் எல்லாரையும் கூப்பிட்டு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள், எது சரின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, முதல்ல இருந்தவர் சொல்கிறாரு, இது நியாயமான விஷயந்தான், ஏன்னா புலி வந்து அதோட பசிக்காக இறைய தேடி போச்சு, இது நியாயமான விஷயம், இதை தவறே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது சொன்ன உடனே புஷ்ப விமானம் அவரை கீழே தள்ளிடுது. இதை பார்த்துட்டு இருந்த மித்தவங்க, அப்போ இது இந்த பதில் தவறான பதிலாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டாவது இருக்கவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, இது அநியாயமான விஷயம், ஏன்னா இப்போ தாய்மான் என்ன பாவம் செஞ்சது, இதோட குட்டிகள்லாம் யார் காப்பாற்றுவா, இதுக்கு யார் ஆதரவு கொடுப்பாங்க, அதனால் இந்த விஷயம் வந்து ஒரு தவறான விஷயம் ஒரு அநியாயமான விஷயம் அப்படின்னு ரெண்டாவது இருக்கவர் சொன்னார். இவரும் சொல்லி முடித்த உடனே புஷ்ப விமானம் அவரை கீழே தள்ளிடுது. இப்போ இந்த மூணாவது இருக்கவர் இது ரெண்டையும் பார்த்துட்டு இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு விஷயமே நடந்தது எதுவுமே நியாயம்தான், ஏன்னா புலி இறையை தேடினதும் இயற்கையான ஒரு விஷயம், அதுக்கு மான் இறையானதும் ஒரு இயற்கையான விஷயம், அதனால இது நியாயமான விஷயம் அப்படின்னு அவர் சொன்னார். இதை கேட்டனே மறுபடியும் அந்த புஷ்ப விமானம் அவரை கீழே தள்ளிடுது. இப்படி மூணு பேர் கீழே விழுந்துடுறாங்க. நாலாவதாக இருந்தவர் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறார். இப்படி நாலாவதில் இருந்தவர், எனக்கு தெரியாது, இது சரியா தவறா இது நியாயமா அநியாயமானு பிரித்து பார்க்க எனக்கு தெரியல, எனக்கு பதில் தெரியல அப்படின்னு சொன்னார். இப்படி சொன்ன உடனே விமானம் அவரை கீழே தள்ளாமல் அவங்க பிரயாணம் சௌகரியமாக செஞ்சாங்க. இதுதான் சரியான பதில்னு முனிவரும் சொன்னார். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்படி உலகத்தில் நிறைய விஷயங்கள் சரியா தவறா நியாயமா அநியாயமான்னு பிரித்து பார்க்க முடியாமல் எவ்வளவோ நடக்குது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. இதனால் நம்ம தெரியாத விஷயத்த தெரியாதுன்னு ஒத்துக்கணும். இப்படி நடந்தாலே நம்ம வாழ்க்கை பிரயாணம் சுமூகமாக போகும். இதனால் நம்ம தேவைப்படாத விஷயத்த அதிகமாக கவனம் செலுத்தி நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது. வாழ்க்கையை எப்பயுமே குழப்பிக்கூடாது. வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்த மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். Thank you.